வெல்கம் டு மை சேனல் ப்ரீத்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராவலிங் வ்ளாக் ரிவ்யூ. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் செகண்ட் லைப்ரரி அண்ணா செஞ்சுரி லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம். 2:30 ஷார்ப்பாக பஸ் வந்தது. உடனே நாங்கள் எல்லோரும் ஓடிப்போய் பஸ்ஸில் ஏறினோம். ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே பாட்டு கேட்டுகிட்டே போனோம். லைப்ரரி வந்ததும் அப்படியே மேம் எல்லோரும் ஐடி கார்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கி லைன் லைனாக போனோம். எல்லாரும் வெல்கம் பண்ணுற மாதிரி யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடான்னு கேட்டால் கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா, செம ஜாலி. ஏன்னா அவரோட மிகப்பெரிய ஃபேனா செம. அப்போ அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சோம். பட் அவர் என்ன சொன்னாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கடத்தி வரப்பட்டு இங்கே நான் அமர்ந்திருக்கேன், அமர்ந்து இந்த நாடகத்தை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது கடத்தி வரப்பட்ட இடத்தில் இருந்து பல சிந்தனைகளுக்கான கடவுள் சீட்டுகளை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வதுதான் சால பொருத்தமாக இருக்கும். சரி, ஓகே, ஃபோட்டோ தான் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் அவரோட ஸ்பீச்சை டைரெக்டாக கேட்குற சான்ஸ் கிடச்சிதேன்னு சந்தோஷப்பட்டு அங்கே நடந்த ப்ரோக்ராமை ஒரு இன்ட் மாதிரி பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் லைப்ரரிலாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆடிட்டோரியமுக்கு போனோம், செம்மையாக இருந்தது. அங்கே தான் அந்த ப்ரோக்ராம்லாம் நடந்தது. லைப்ரரி எங்கன்னு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனாங்க, நாங்களும் அவங்கள தேடி போனோம். கார் பார்க்கிங்லாம் இருந்தது, அந்த பிளேஸும் செம்மையாக இருந்தது. உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நேம் எழுதி சிக்னேச்சர் போட்டுட்டு தான் என்டர் ஆகணும். ஒரு வேலையாக ஆவின் பார்த்துட்டோம். ஒரு சாக்கோபார் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த சீனை பார்க்கணுமே. லைப்ரரிக்கு போயிட்டு புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். ப்ரைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு லாஸ்ட்டாக சாரும் போயிட்டாரு. அப்புறம் நாங்கள் புக்ஸ் பார்த்துட்டோம்னால ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் செம்ம மலை. லாஸ்ட்டாக குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.